பத்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயாதி மங்களாய சுக்கர சனியப் கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி நட்சத்திரம் போராடம் காலை ஏழு மணி பத்து நிமிடங்களுக்கு பின்பு உத்தராடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம்

மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு யோகமும் தியாகமும் கலந்த நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அல்லது பார்க்கக்கூடிய உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு நிலையான ஸ்திரத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தொழில் ரீதியான வகையில் சின்ன சின்ன குறுந்தொழிலாக இருந்தாலும் சரி சிறுந்தொழிலாக இருந்தாலும் சரி நடபாதையில் கடை வச்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன வியாபாரியாக இருந்தாலும் சரி எதிர்காலத்தில் வந்து பெரிய அளவுக்கு வந்து பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அல்லது தொழிலதிபர் ஆகக்கூடிய அல்லது உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அதற்கான யோசனைகளும் உருவாகும் அற்புதம் என்ற மந்திரத்தை அடிக்கடி சொல்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பகலட்சுமி அதிர்ஷ்டன் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் சே ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள் பொதுவாக தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் வாழ்வாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் அதில் எதிர்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்கணும் அப்படி எதிர்ப்பு இருந்தால்தான் நமக்கு வந்து வந்து முயற்சி அப்படிங்கிறது முன்னேறக்கூடிய அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது அதிகமாக வந்துகிட்டு இருக்கும் ஆனால் இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு உங்களுடைய கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் சத்துரு ஸ்தானத்தில் வந்து அதாவது எதிர்ப்பு ஸ்தானத்தில் ருணரோக சத்துரு ஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய எண்ணங்களும் அதற்கான சூழ்நிலைகளும் அதற்கான சந்தர்ப்பங்களும் அதற்கான செயல்பாடுகளும் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தேவையான அலைபேசியை தேவையில்லாமல் உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள சங்கிலி கற்பர் அதிர்ஷ்டையன் நான்கு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ மிதன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நலமும் வளமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதியாகவும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு பொதுவாகவே பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி இருந்தார்னு வைங்களே விஞ்சுகிற பலன் அதாவது நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதிகப்படியான பலன்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த பலன்களுக்கு மேலாக எதிர்பார்த்த நன்மைகளுக்கு மேலாக எதிர்பார்த்த லாபங்களுக்கு மேலாக நன்மைகளும் லாபங்களும் பலன்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்மானத்தை விடாமல் இருக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களாம்பிகை எண் எட்டு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஐ கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையுது ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் அதாவது தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனையை நிகழ்த்த முடியும் நீண்ட நாள் நோய் தொழில் உள்ளவர்களுக்கு அந்த நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் பொதுவாகவே சங்கீதம் சம்பந்தப்பட்ட அல்லது கமிஷன் பேசிக் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது திடீர் பிரபல்யங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது திடீர் திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அமையும் இன்றைய நாள் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதை அறிந்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாய் மூகாம்பிகை அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிஷ்ட எழுத்துக்கள் கே ஜெ சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மென்மையான பேச்சுக்களால் மேன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது நம்ம உண்மையை தான் பேசுறதா இருந்தால் கூட அந்த உண்மையை கூட மென்மையாக வெளிப்படுத்தணும்ங்கிற ஒரு ஒரு புத்தி ஒரு கொள்கை அதற்கான ஒரு சூழ்நிலை இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு உதயமாகும் நம்ம எவ்வளவு நல்லது செஞ்சால் கூட அந்த நல்லதை நாசுக்காகத்தான் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையப்போகுது இருந்தாலும் ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு தேவையான அதாவது பெண்களுடைய தேவைகள் பெண்களுடைய நியாயமான தேவைகள் அனைத்தும் கூடிய சூழ்நிலைகளும் வருமானங்களும் வாய்ப்புகளும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழிக்க முடியாததும் களைக்க முடியாததும் பாசம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது வழிபாட்டு தெய்வம் திருமுல்லைநாதர் அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் எம் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துணிவோடு செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கான தேவைகள் அதிகமாகும் பெண்களுக்கான ஆசைகள் அதிகமாகும் பெண்களுடைய தேவைகள் ஒரு சில பேருக்கு பூர்த்தியாகும் வீடு சம்பந்தப்பட்ட வகையில் கடன் தொல்லை இருந்து அந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் வாகன சம்பந்தப்பட்ட கடன் தொலையில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையுது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெகுமானத்தை குறைக்காத வருமானத்தை சேர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஊர்த்துவ கணபதி அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மனித நேயம் மிகுதியாக கூடிய மகத்தான நாள் ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் மிகுதியாகும் சட்டத்துறையில் உள்ளவர்கள் நட்டமில்லாத நன்மையை சந்திக்க முடியும் நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சின்ன சின்ன பயணங்கள் மூலமாக பெரிய பெரிய மாற்றங்களையும் பெரிய பெரிய லாபங்களையும் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகுதிக்கு மீறிய ஆசைகளை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய வழிபட்ட தெய்வம் சாமுன் ஸ்வரி அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஐ விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசியில் ஞான காரகன் கேது பகவான் இருக்கிறதுனால ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட வகையில் நாட்டங்கள் அதிகரிக்கும் போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் ஒரு சில தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் ஒரு சில கோயில்களில் வந்து தர்மகர்த்தா போன்ற தலைமை பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் விவசாயம் சம்மந்தப்பட்ட துறையில் விவசாய சம்மந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட தொழில் அதாவது பூமி சம்பந்தப்பட்ட சொத்துக்களை வாங்க கூடிய ஆசைகளும் ஆர்வங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நேத்தார் கடன்களை நிறைவேற்றி வைப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாராயணமூர்த்தி அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஐ தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவன்களுக்கு விரக்திகள் மறைந்து திருப்திகள் கிடைக்கக்கூடிய திருப்பமான நாள் ஜென்ம ராசியில் குருச்சந்திர யோகமும் உப ஜெய லாபஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகமும் இருக்கிறதுனால எந்த பக்கம் பார்த்தாலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான சூழ்நிலைகள் உருவாகும் பாதகமான சூழ்நிலைகள் விலகி சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் பிரிந்த நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பழைய நண்பர்களை சந்திப்பதின் மூலமாக புதிய யோசனையை வெளிப்படுத்தி பெரிய பெரிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் திட்டங்களும் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பரம்பரை உறவுகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரராகவ பெருமாள் அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எம் மகர ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு கண்ணியமான புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வகையில் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் அல்லது அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய முயற்சிகள் இந்த நாளில் பலிதமாகும் விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு புதிய பூமி வாங்கக்கூடிய அல்லது தோப்பு துறவுகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வருமானங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இக்கரைக்கு அக்கர பச்சை என்பதை புரிந்துகொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்போரூர் முருகப்பெருமான் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஐ கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தடங்கள் இல்லாத தன வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால எதிர்பார்த்த காரியங்களும் நடந்தேறும் எதிர்பார்க்காத நல்ல காரியங்களும் சுப காரியங்களும் நடந்தேறும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும் ஒரு சில வரன்களுக்கு அதாவது பிடிச்சாலும் புளியங்கொம்பா பிடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பெரிய பெரிய வரன் பெரிய பெரிய ஒரு சம்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஏற்கனவே திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் உண்மையையும் நேர்மையையும் உள்ளத்தில் சேர்ப்பது நல்லது இன்றைய வழிபட்ட தெய்வம் வீரமாத்தியம்மன் அதிர்ஷ்டையன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி இஜட் மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெளியூர் பயணத்தால் வெகுமதி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே லாபஸ்தானத்தில் சனி பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்துன்னு வைங்களே இருக்கிற இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சின்ன சின்ன பயணம் செல்லக்கூடிய அதாவது வெளியூர் அல்லது வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அந்த பயணங்கள் மூலமாக பணவரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே தச்சு சம்பந்தப்பட்ட தச்சு தொழிலில் உள்ளவர்களுக்கும் பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கும் சாயப்பட்டறை சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் மேலோட்டமான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய லாபங்கள் கிடைக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த நாளில் தேருக்கு அழகு தெய்வம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜா திகாளன் அதிர்ஷ்டன் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் நெஞ்சு கிணிய நேயர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கான பொதுவான கோச்சார பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உண்மையோடும் ஆறுதலோடும் எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யாது கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்